वेदात्री महर्षि नम्मोडु सुकुम्मामाह निरैंदु नम्मै एन्रेन्रुम वळि नडत्तुवाराग इन्रैय निकळ्विले इणैंदुल्ल इरुपाल वेदात्री नट्पुक्कळुक्कुम एनदु इनिय काले माले वणक्कंगळ निकळ्विन् तुवक्कमाग गुरुपिरान् तंद अमैदि तरुम तवम इयற்றினோ அந்த ஆழ்விலே குருபிரானின் கவிதை விளக்கம். இன்றைய கவிதை விதி மதி என்ற தொகுப்பிலிருந்து குருபிரான் கொடுத்துள்ள ஒரு கவிதை. விதி மதி பற்றி நம்ம நிறைய ஆராய்ச்சி செய்தோம். இது நாள் வரை அந்த வார்த்தைகளுக்கு புரியாத பொருள் வேதாத்ரியம் உணர்த்தியது. வாழ்க்கையில வரக்கூடிய பல நிகழ்வுகளை விதி என்ற பெயரால ஏற்றுக்கொள்ளத்தக்க வகையில் மனதுக்கு சமாதானப்படுத்தி கொண்டு இருந்தோம். ஆனால் விதி மதி பற்றிய விளக்கத்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பட பாடல்கள்ல குறிப்பிடுறாங்க. மகரிஷியும் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பல நிகழ்வுகளோட இயற்கையின் விதிய ஒப்பிட்டு பார்த்து உணர்ந்திருக்காங்க. இயற்கை சக்திதான் விதி. இதை எந்த அளவுக்கு ஒரு உயிர் உணர்கிறதோ அந்த அளவே மதி. இது சுருங்க சொல்லி விளங்க வைக்கிறான். அதை தான் எப்படி உணர்ந்தோம் அப்படிங்கிறத ஒரு பாடல்ல சொல்றான். மகரிஷியுடைய வாழ்க்கை பற்றி அவருடைய வாழ்க்கை விளக்கம் நமக்கு சொல்லியிருக்கு. அத்தனையும் படிச்சிருக்கும், நெகிழ்ந்திருக்கும். எப்படிப்பட்ட ஏற்ற இறக்கங்களை மகரிஷி வாழ்க்கையில சந்திச்சாங்க. அவர் பிறப்பிக்கப்பட்ட காரணமோ எண்ணற்ற உயிர்களை உயிர்விக்கதற்காக. ஆனா அவங்களோட வாழ்க்கையில பல ஏற்றத்தாழ்வுகள். அப்படி ஏற்றத்தாழ்வுகள் வரும்போது இப்ப நாம எப்படி ஒரு கஷ்டம் வரும்போது தானே இதெல்லாம் விதிப்பயன் அப்படின்னு ஒரு வார்த்தையை உபயோகிக்கிறோம் இல்லையா? நல்ல நிகழ்வு வரும்போது என்னைக்காவது நம்ம யோசிக்கிறோமா அப்படின்னா இல்ல. அந்த கஷ்டம் வரும்போது யோசிக்கிறோம். அப்படி மகரிஷி நன்மையையும் தீமையையும் அதை விட இன்பத்தையும் துன்பத்தையும் சரியாக கணக்கிட்டு பாக்குறாங்க. ஏன்னா மகரிஷிக்கு உள்ளே தோன்றிய மூன்று கேள்விகளுக்கான விடைதான் இன்னைக்கு வேதாத்ரியம் இல்லையா? உயிர் என்பது என்ன? ஏன் வறுமை ஏற்படுகிறது? கடவுள் யார்? இது போல பல கேள்விகளுக்கு மகரிஷியினுடைய வாழ்க்கையிலே கிடைத்த அனுபவங்களை ஒட்டி விடை தேடினாங்க. அந்த விடைக்கு பதிலாக வந்தது தான் வேதாத்ரி. அப்படி ஏற்று இறக்கங்கள் வரும்போது ஆராய்ச்சி செய்து பாக்குறாங்க. மனிதனுக்கு ஏன் வறுமை வருகிறது? தனக்கு வரக்கூடிய ஏழ்மையோ இல்ல நோயால அவஸ்தப்படும் போது அது விதி அப்படின்னு நினைச்சு ஏமாந்திருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏழ்மை நோய் விதி என்று எண்ணி ஏமாந்திருந்தேன். என் உள் உணர்வு எனக்கு இயம்பியது என்ன தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு அந்த கஷ்டங்கள் வரும்போது விதின்னு நினைச்சு ஏமாந்து போயிட்டேனே, அதற்கான விளக்கம் இறைநிலை ஒரு நாள் மகரிஷிக்கு உணர்ந்திருக்கு. அந்த உள்ளுணர்வாக கொடுத்த விடைய நமக்கு சொல்றாங்க. வாழ்வு தொடங்கும் போதே வளம் அனைத்தும் இணைந்து உள்ளதே. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே உள்ள இந்த வாழ்க்கையில பிறந்தது முதல் மறைவது வரை வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் வளம் அனைத்தும் அடங்கி உள்ளது இந்த உயிருக்கும். வறுமை நோய் செயல் விளைவால் வந்த பயன். நமக்கு ஏற்படக்கூடிய இன்பமோ துன்பமோ வரக்கூடியதுக்கு என்ன காரணம்? நம்முடைய செயலில் விளைவு. தீதும் நன்றும் பிறர் தரவாரா. அப்படி இருக்கும்போது என்னோட வாழ்க்கையில வரக்கூடிய ஏழ்மைக்கோ நோய்க்கோ விதியை எப்படி குற்றம் சாட்ட முடியும்? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு நம்முடைய செயலின் விளைவே காரணம் என்பதை உணர்ந்தேன்னு சொல்றாங்க மகரிஷி. இவ்வுண்மை
ஆழ்ந்து உணர்ந்து அனைவருமே அன்போடு வாழவெனில் அரசு மதம் பொருள்துறைகள் அமைதி பெற முழுமை பெற உள்வினையை உணர்ந்து அதற்கு ஒத்து திருந்து என்றதே. நம்ம ஒருவர் பெறக்கூடிய அந்த விழிப்புணர்வும் ஒரு உள்ளுணர்வாக கிடைக்கக்கூடிய அந்த ஆழ்ந்த நல்ல தன்மையும் எங்கெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொருவருக்கொருவர் இந்த உண்மையை உணர்ந்து ஒவ்வொரு மனிதனும் நான் தன்னுடைய செயலுக்கான விளைவுதான் தான் அனுபவிக்க கூடிய அனைத்திற்கும் காரணம் அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் உணர்ந்துட்டா ஏன் பிறர்கிட்ட போர் பகை பிணக்கு எதிரியா நினைக்கிறது இதெல்லாம் இருக்கும். அப்ப எல்லார்கிட்டையும் அன்போடு இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய தன்மை வந்துவிட்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு எல்லா விதத்திலும் நன்மையே. அரசு மதம் பொருள் துறைகள் அமைதி பெற முழுமை பெற உள்வினையை உணர்ந்து அதற்கு ஒத்து திருந்து என்று எனக்கு உள்ளுணர்வாக இறைநிலை சொல்லியது என்கின்றார். அப்போ அப்படி நான் பெற்றத நமக்கு கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க, உலகோரே உண்மை நிலை உணர்ந்து வளம் பெற்று உய்வோம். அந்த உண்மைய நான் புரிந்து கொண்ட உண்மைய எளிதாக உணர்த்துகின்றேன். அதை உணர்ந்துட்டு ஒவ்வொருவரும் உணர்ந்தவர்கள் எண்ணிக்கை உயர்ந்துட்டா என்ன நடக்கும், அமைதி உலகில் நிலவும். ஆன்மீக உந்த உலகம் புத்துலகு ஆன்மீக பொலிவோடு ஒளி வீசும். அப்ப அதற்காக இந்த விதி மதி என்பதை பற்றிய விளக்கத்துல சொல்றாங்க, ஒவ்வொரு மனிதனும் ஏழ்மையும் நோயும் வரும்போது உணர வேண்டிய விஷயம் என்ன, நான் செயலுக்கு தக்க விளைவுதான் அனுபவிக்க முடியும். என்றோ செய்த செயலின் விளைவுதான் எனக்கு இன்னைக்கு ஏழ்மையை கொடுத்திருக்கு அல்லது நோயை கொடுத்திருக்கு. அப்போ எப்போதெல்லாம் மனிதன் வந்து ஒரு துன்பத்துல உழலும் போதுதானே அவனுடைய மனதுல ஒரு ஆதங்கம் வருகிறது, ஒரு வெறுப்புணர்ச்சி வருகிறது, என்ன வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அப்ப அந்த நேரத்துல அந்த மனிதனை அறிவில் உயர்த்தக்கூடிய வகையில தான் மகரிஷியினுடைய இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இன்னும் எளிமையா நமக்கு உணர்த்துறாங்க, அன்றாட வாழ்க்கையில நாம உபயோகப்படுத்தக்கூடிய செயல்களை ஒட்டி கொடுக்கக்கூடிய உதாரணம் பாத்தீங்கன்னா எளிதில் உணர்ந்து கொள்ள முடியும் இல்லையா. அதனாலதானே இன்று வேதங்களும் புராணங்களும் சொன்ன அத்தனை நன்னெறிகளும் மக்களுக்குள்ளே செல்ல முடியாம போனது காரணம் என்ன, அவரவர்கள் அவரவர் அறிவு நிலைக்கு ஏற்ப எழுதிட்டாங்க. அதை உணர்ந்து கொள்ளத்தக்க வகையில் மனிதனின் மதி உயரல, இல்ல மொழி தெரியல. அத்வைத தத்துவத்தை இன்னைக்கு மகரிஷி எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்துட்டாங்க, ஆதிசங்கரர் கொடுத்த அத்வைத தத்துவம். ஆனால் நமக்கு புரியாததற்கு காரணம் என்ன, அந்த நிலையில் நின்று உணர முடியல, மொழியும் தெரியல. இப்ப இன்னைக்கு மகரிஷி நம்முடைய அறிவு நிலைக்கு ஏற்ப விளக்குறாங்க. அவருடைய மதியின் நிலையோ அந்த பேரறிவோடு இணைஞ்சு உணர்ந்தது. ஆனா இந்த சிற்றறிவுல எந்த அறிவு நிலையில் நாம் இருக்கிறோமோ அந்த நிலைக்கு இறங்கி வந்து மகரிஷி நமக்கு சொல்லி கொடுக்கிறார் இல்லையா. இப்ப நம்ம வீட்டுல ஒரு சின்ன குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தையோட விளையாடுறோம் அப்படின்னு சொன்னா, நான் படிச்சவன், நான் இவ்வளவு தெரியும் எனக்கு, நான் பேராசிரியர் என்ற நிலையில அந்த குழந்தையோட விளையாட முடியுமா, முடியாது. அந்த குழந்தையோட நிலைக்கு அதுக்கு புரியக்கூடிய தகையில இறங்கிதானே விளையாடுறோம். அதே போலதான் மகரிஷி நம்மை போன்ற குழந்தைகளை இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவரையும் தன்னுடைய குழந்தையாக நினைச்சு நம்முடைய நிலைக்கு இறங்கி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இயற்கை அதன் நிகழ்ச்சிகளை விதி என்கிறோம், எண்ணத்தின் செயல் வகையை மதி என்கின்றோம். எவ்வளவு அழகான ஒரு கிளாசிபிகேஷன் பாரு, பிரிச்சு அழகா கொடுக்கிறான். இயற்கையில் நடக்கக்கூடிய அனைத்தும் விதி, இதை உணரக்கூடிய அறிவு அந்த எண்ணம், ஒவ்வொன்றையும் ஒப்பிட்டு பார்த்து எண்ணுகிறதே அந்த எண்ணத்தின் செயல் வகையை மதி என்கின்றோம். இன்னொரு உதாரணம், வாழ்க்கையில பல பொருளை உபயோகப்படுத்துறோம் இல்லையா. இயற்கை நிகழ்ச்சிகள் பஞ்சு இரும்பு என்றால் இவை மதியால் ஆடை ஆயுதங்கள் ஆச்சு. அப்போ விதி மதி பற்றிய விளக்கம் தெரியாததுனால மனிதன் குழம்புகின்றான்,
இயற்கையினை அறிந்த அளவு அறிவின் மேன்மை. இதை அறிந்தால் விதிமதியின் குழப்பம் போகும். இயற்கையின்றி எந்நிகழ்ச்சி உண்டு சொல்வீர், எண்ணமின்றே இயற்கைக்கு சிறப்பு ஏது இல்லையா? அப்ப ஆறாவது அறிவு படைத்த மனிதன்ல மட்டும்தான் தன்னை அறியக்கூடிய அந்த மதியின் உயர்வு இருக்கு. அப்போ அந்த உயிரை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய அதுவே மதின்னு ஒரு இடத்துல சொல்றான். உயிரே விதி, அதுவே மதி. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர்நிலை எங்கிருந்து வந்தது? இயற்கை கொடுத்தது. அந்த எல்லையற்ற இறைநிலையே நமக்குள்ளே அந்த உயிராக இருக்கிறது. அந்த உயிரை உணர்ந்து கொள்கிறோமே, அந்த அறிவாக இருப்பது நம்முடைய மதி அப்படிங்கிறாங்க மகரிஷி. உயிர் என்னும் தத்துவம் ஒரு அரூப சக்தி, ஒலி ஒளியின் மூலமான இருக்கம், அந்த தொடக்கம், அந்த மூலம், அதுதான் நம்முடைய உயிருக்கான ஆரம்ப புள்ளி. உயிர்த்தன்மை அணுக்கூட்டு இயக்கம் மொக்க ஒவ்வொரு ரூபங்களிலும் மாறி தோன்றும் இல்லையா? ஓரறிவு முதற்கொண்டு ஆறறிவு வரை எண்ணற்ற கோடான கோடி உயிரினங்கள். அவைகளுக்குள்ள அணுக்கூட்டத்தின் இயக்கம் மொக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரூபம், ஒவ்வொரு குரல், ஒவ்வொரு தன்மை, ஒவ்வொரு துல்லியம், அதற்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களும் உயிருக்கு உயிர் வேறுபடுகிறது. அப்போ அப்படி தோன்றக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய அந்த உயிர்தனையே விதி என்றும், அதன் சிறப்பாம் உணரும் ஆற்றல் நிலையை மதி என்றும் கொள். அதையெல்லாம் உணர்ந்து கொள்கிறோமே, அந்த மதிதான் நம்முடையது. அப்போ உயிர் தத்துவம் அறியும் சக்தி வாய்ந்த யூக உணர்வே ஆறாவது அறிவு. அப்ப நம்முடைய அறிவின் உச்சம் என்ன? அந்த உயிர்த்தன்மையை உணர்ந்து கொள்றோம். இந்த உயிரின் மூலத்தை உணர தொடங்கக்கூடிய நிலைதான் மதி அப்படிங்கிறாங்க மகரிஷி. அப்ப அந்த மதி பற்றிய மேலும் ஒரு விளக்கமாக இன்றைய பாடல், அறிந்து உணரும் நிலைக்கு வந்த ஆதிசக்தி. எப்படி பாருங்க, அந்த எல்லையற்ற பரம்பொருள் அறிந்து உணரும் நிலைக்கு வந்து விட்டது. அதுவே சக்தியாச்சு இல்லையா? அதுவேதான் இயக்கத்திற்கு வந்தது, அது சக்தியா மாறிச்சு. அந்த ஆதிசக்தி தான் நாம இருக்கிறோம். அந்த ஆதிசக்தியை அறிந்து உணரக்கூடிய நிலைக்கு நாம பிறந்துட்டோம். அதன் மூலம் முடிவு அறியும் வரைக்கும் கொண்ட சிறந்த ஒரு வேகமே சிறிதாய் தோன்றி சிந்தனையால் வியாபித்து நிறைவு காண, அருந்திடாத தொடர்புடைய ஆற்றல் தன்னை அழைக்கின்றோம் மதி என்று ஆய்ந்து காணீர். எப்படி பாருங்களேன், அந்த எல்லையற்ற பரம்பொருளிலிருந்து வந்த அனைத்து தோற்றங்கள்லையும் ஒவ்வொன்றும் மாறுபட்டு மாறுபட்டு வருகிறதே, அந்த சிறந்த ஒரு வேகம், அந்த மாற்றம், அந்த இயக்கம், அது முதல்ல சின்னதா ஆரம்பிச்சு இல்லையா? அந்த முதல்ல ஒரு அழுத்தமாக தொடங்கியது, நொறுங்கியது, அன்று தொடங்கியது மதியின் தொடக்கம். அது தொடங்கியது சிறிதாய் தோன்றி சிந்தனையால் வியாபித்து நிறைவு காண, அந்த சங்கிலி தொடர் இன்று வரை அறுபடவில்லை, தொடர்ந்துகிட்டே இருக்கு. அந்த ஆற்றலை உணர்கின்றோமே, அது மதி என்று ஆய்ந்து காணீர். திறந்த வெளி ரகசியமே அனைத்தும், ஆனால் தேர்ந்து உணரும் அறிவு சூழ்நிலைக்கு ஏற்ப இல்லையா? அறிவு அறியும் முறைகள் பல சொல்வாங்க மகரிஷி, ஆனால் அது எப்படி ஒரு சிலருக்கு ஒரு சில சிறிய ஒரு சந்தர்ப்ப நிகழ்ச்சி கூட சிந்தனையில் உயர்த்திடும். அந்த அறிவை உணர்ந்தவர்கள் சொன்ன நூல் படித்து கற்றுக்கொள்கிறோம், அது ஒரு வகை. சுவாமிஜி சொல்வாங்க, அறிவறியும் முறைகள் பல அவரவர்க்கு அமைந்த அனுபவங்கள் கூடி. பொறிபுலன்கள் திறன் அறியும் அந்த போராட்டத்திலேயே பல நாள் கழித்தோர் உண்டு. பெரியோர் சொன்ன நீதி நூல் படித்து பயன் பெற்றோரும் உண்டு. சிறிய ஒரு சந்தர்ப்ப நிகழ்ச்சி மூலம் சிந்தனையில் உயர்ந்தோரும் உண்டு உண்டு. அப்ப அப்படித்தான் ஒவ்வொருத்தருடைய அறிவு நிலையிலும் இந்த எல்லையற்ற இறைநிலை எப்படி நாம வந்தது அப்படிங்கிறத உணரக்கூடிய தன்மை மாறுபடுகிறது. ஆனால் அந்த வெட்டு வெளியினுடைய தன்மை அனைத்தும் ஓப்பன் புக்கா இருக்கு. அந்த ரகசியம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம், ஆனால் அதை யாரால உணர்ந்து கொள்ள முடியும்னா, அவரவருடைய அறிவு நிலைக்கு ஏற்ப ஆழ்ந்து உணரும் போதுதான் உணர்ந்து கொள்ள முடியும். திறந்த வெளி ரகசியமே அனைத்தும்,
ஆனால் தேர்ந்து உணரும் அறிவு சூழ்நிலைக்கு ஏற்ப, நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவு நிலைக்கு ஏற்ப, நம்முடைய உடலில் உயிர் பெறுகின்ற அணுக்கூட்ட அமைப்புக்கு ஒக்க நமக்குள்ளே ஏற்படக்கூடிய அறிவின் நிலையில் மாறுபாடு. பிறந்தது முதல் இன்று வரை எத்தனை விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் ஏதோ ஒன்று எனக்கு புரியவில்லைன்னு ஒடுங்கிடுறோம். மகரிஷி சொல்லுவாங்க, அந்த பொருளை பற்றி, அந்த விஷயத்தை பற்றிய நுண்ணிய நிலைக்கு அறிவு செல்லும் பொழுது அதை பற்றி உணர்ந்து கொள்ள முடியும். ஏனென்றால் எல்லாவற்றையும் விட பரமம், அந்த பரம்பொருளோடையே நுணுகி இருக்கக்கூடிய அளவுக்கு அறிவுக்கு திறன் ஏற்பட்டு விட்டால் எந்த பொருளையும் உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப இந்த அறிவின் உயர்வு நிலையில எல்லையற்ற அந்த இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு நிறைநிலையே தானாக உணர்ந்து பழக 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 எல்லா நிலையிலும் இந்த மதியினுடைய உயர்வு என்பது மனிதனுக்கு இறைநிலையை உணர்த்துகிறது. அதுதான் அறிந்து உணரும் நிலைக்கு வந்த ஆதிசக்தி. மகரிஷி அவர்கள் அந்த துரியாதீத விளக்கத்துல ஒரு இடத்துல சொல்வாங்க, அந்த எல்லையற்ற இறைநிலையோடு ஒன்றி நிற்போம், இந்த நிலையை அடைவதற்காகவே மனித பிறவி எடுத்துள்ளோம், இதை அறிவதற்கும் அடைவதற்குமே இந்த பிறவி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அறிவதற்கும் அடைவதற்கும் நமக்குள்ளே இருந்து நம்மை தூண்டக்கூடியது நம்முடைய மதி. ஆனால் இயற்கையோ எல்லாமாக இருக்கிறது. அப்ப இயற்கையை உணரக்கூடிய அளவுக்கு மதியில் உயர உயர விதியை உணர முடியும். விதிமதி பற்றிய விளக்கத்தை மகரிஷி மிகச்சிறப்பாக சில பாடல்களில் இந்த தொகுப்புல கொடுத்திருக்காங்க. நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று நமக்காக மகானின் கவியையும் அதன் விளக்கத்தையும் மிகச்சிறந்த முறையில் வழங்கிய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களை அனைவரும் துரிய நிதானத்திலிருந்து வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினாலும் குருவின் அன்பும் கருணையினாலும் அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மா அவர்களது அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு மேலும் மேலும் சிறப்பாக தொடர்ந்திட இறையருளும் குருவருளும் எப்போதும் துணை நிற்குமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன்.